Hello guys, welcome to Colyute Quota. இன்னைக்கு நம்ம கோட்டையில என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னா எனது கேப்டன் மில்லர் ட்ரைலர் அப்டேட் வந்துருச்சா சோ வாங்க நண்பா ட்ரைலர் என்னைக்கு ரிலீஸ் பாத்துருவோம் இது மட்டும் இல்லாம ஆக்டர் சந்தீப் கிஷன் வந்து படத்தை பத்தி சில மாஸ் தகவலும் கொடுத்துருக்காரு சோ அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க என்ன டீசர் ஃபேன்ஸ் ஆல் கேப்டன் மில்லர் ட்ரெய்லருக்காக ரெடியாக இருக்கிறீங்களா நண்பா ஸோ ட்ரைலர் வந்து நாளைக்கு ஈவினிங் சன் டிவி யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆக போகிறதாக இந்த சம்ம மாஸ் டீசரோட போஸ்டர் மூலியமாக சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து சற்று முன் அப்டேட் இருக்காங்க நான் பாஸ் போஸ்டரில் பாருங்கள் டீசர் வெறியாக இருக்கிறாரில்ல ஸோ நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெய்லர் அப்டேட் வந்துருச்சு ஸோ நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு கேப்டன் மில்லரோட ட்ரைலர் வந்து சன் டிவி யூடியூப் சேனலில் வெளியாக போகுது நான் பாஸ் ஸோ கில்லர் கில்லர் ஃபேன்ஸ் எல்லோரும் தரமான சம்பவத்துக்கு வெயிட்டிங்கா அண்ட் ஆல்சோ நாளைக்கு கேப்டன் மில்லர் ட்ரைலரோட ஒரு வெறித்தனமான ரிவ்யூ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கும் வெயிட்டிங்கில் இருங்க அண்ட் ட்ரைலர் அப்டேட் மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஹைப் ஏற்றுற மாதிரி படத்தில் நடிச்சு நடிச்ச சந்தீப் கிஷன் வந்து கேப்டன் மில்லரை பத்தி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கிறார்னா கேப்டன் மில்லர்ல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருந்துச்சு அண்ட் இந்த படம் வந்து ஜென்ரலா யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தை அட்டம் பண்றதே ரொம்பவே கஷ்டம் அண்ட் ஆல்சோ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்றது அதை விட கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யாருமே இந்த படத்தை அட்டம் பண்ண மாட்டாங்க அண்ட் இந்த மாதிரி சமயத்துல தான் தனுஷ் சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த படத்துல நடிச்சு காட்டும் போது இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதனாலேயே இந்த படத்துல நடிச்சதுக்காக நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ட் சார் படத்துல எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் வர கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் மூமெண்ட்ஸா இருக்க போகுது அப்படின்னு ஆங்கர் கேட்ட எனக்கு தெரிஞ்சு படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஏழு இல்ல எட்டு மூமெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது அண்ட் டி அண்ணாக்கு வந்து அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ படத்துல வர எல்லா கேரக்டர்ஸ்குமே இந்த மாதிரி சம மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் படத்துல வரப்போகுது படம் ஃபுல்லாவே ஒரு ஹை மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச படமா தான் இந்த படம் இருக்கும் அண்ட் கிளைமேக்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு கோயிலு பல குடிசைகள் ஒரு முப்பது ட்ரக்கு எட்நூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இது எல்லாத்தையும் விட எண்பது பாமும் இந்த இடத்துக்குள்ள வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ட் இது மட்டும் இல்லாம ஐநூறு வெள்ளைக்காரங்க வேற படத்துல ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேட்மேக்ஸ் ஃபியூரி ராம்போ போன்ற இங்கிலீஷ் படத்தோட வைப்பு வந்து கேப்டன் மில்லர் கண்டிப்பா கொடுக்கும் அண்ட் மேலும் இந்த படத்துல இது எல்லாத்தையும் விட ஒரு பயங்கரமான டிராமா வந்து இருக்க போகுது அந்த விதமான டிராமாவை வந்து வேற எந்த படத்திலையும் நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அண்ட் ஆல்சோ எந்த இது வரைக்கும் காமிச்சதில்ல அப்படின்னு சும்மா கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி அந்த இன்டர்வியூவில் கேப்டன் மிலரை பத்தி ஹைப் ஏத்தி விட்ருக்கறாரு டீசர் ஃபேன்ஸ் கேட்கும் போதே சத்தியமா ஹைப் வருது நண்பாஸ் ஸோ இவர் சொல்றத வச்சு பார்க்கற நேரம் படம் வந்து வேற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு கிளீனா தெரியுது வேற லெவல்ல பில்டப் பண்ணிட்டுருக்கறாங்க நண்பாஸ் யோ சீக்கிரமா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுங்கயா வெயிட்டிங்லே வெறியாகுது ஆகுது ஸோ கில்லர் கில்லர் ஃபேன்ஸ் ஆல் ட்ரைலருக்கு தயாரா நண்பாஸ் ஸோ யார் யாரெல்லாம் ட்ரைலருக்காக வெறி பிடிச்சி பித்து பிடிச்சி மரண வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஸோ ஃபேன்ஸ் மேலும் பல ஹாலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி